Assalamualaikum and hi everyone. I'm Zulfia from Zulfia's Recipes. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? We all are doing good. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற டைமில் நான் இந்தியாவில் தான் இருப்பேன். ஸோ நான் அபுதாபிக்கு வந்துட்டு ஒரு ஷார்ட் ஸ்பேன் தான் இந்த வாட்டி வந்திருந்தேன். ஒரு 2 மாதத்துக்கு மட்டும் தான் வந்திருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து பெர்மனெண்ட்டாக வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிளான் சேஞ்ச் ஆகி ஒரு 2 மாதத்துக்கு மட்டும் வந்திருந்தேன். ஸோ இந்த 2 மாதமும் வந்து டு த ஃபுல்லஸ்ட் வந்து நான் என்ஜாய் பண்ணேன். ஏன்னா திருநெல்வேலியில் இருக்கும்போது எங்கேயுமே நம்ம வெளியே போகவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இங்கே என் ஹஸ்பண்டோட வரும்போது தான் வந்துட்டு வெளியே போகிறதாகட்டும் சரி, ஷாப்பிங் எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸஸாகவே தான் இருக்கும். ஸோ எனக்கு அது வந்து டு த ஃபுல்லஸ்ட் வந்து யூஸ் பண்ணணும். அந்த டைமில் வந்து வேறு எதுலேயுமே பிஸியாக இருக்கக்கூடாதுங்கிறக்காக நான் இந்த வாட்டி வந்து அபுதாபி பிளாக்ஸும் வந்து நிறைய வந்து போடல. ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு லாஸ்ட் ஃபியூ டேஸ் நான் அபுதாபிலேருந்து இந்தியா கிளம்புறதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஃபியூ டேஸ் தான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டைம் இப்போ வந்து 4:30 ஆகுது. சையத் வந்துட்டு 4:45 வந்துட்டு ஜெயிலர் மூவிக்கு வந்து புக் பண்ணியிருக்காரு. நாங்கள் தேட்டருக்கு போய் பல வருஷம் ஆச்சு. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அத்தா வந்து சிவாஜி படத்துக்கு கூட்டு போனார் தேட்டருக்கு. ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அந்த சிவாஜி படத்துக்கு போயிட்டு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் சையத் வந்து இப்போது இது ஜெயிலர் படம். நான் அப்போ போனது ரஜினி படம் தான், இப்போவும் ரஜினி படம். நான் ரஜினியோட டைஹார்ட் ஃபேன். நான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். இப்போ உருன்னு இருக்காரு, டைம் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு அன்லக்கியான ஒரு ஹோம். ஆக்சுவலி இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்க போகுது. அவன் தேட்டருக்குள்ள வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போவானே தெரியல. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்து அவன் பால் எடுத்திருக்கிறான். அவனுக்கு தண்ணியில் எடுக்கல, பால் எடுத்திருக்கேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நாங்கள் வந்து மூவிஸ்க்கு வந்து இப்போது தேட்டருக்கு போய் பார்த்ததுலாம் வந்து அந்தளவுக்கு கிடையாது அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து தேட்டருக்கு போய் பார்க்கணுங்கிறது ரொம்ப ஆசை. அது ரஜினி ஃபிலிம் தேட்டரில் பார்க்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆசை. அண்ட் அதே மாதிரி வந்து டிசப்பாயிண்ட் ஆகாமல் எனக்கு மூவியும் வந்து ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. எனக்கு மேபி எனக்கு ரஜினி பிடிச்சதுனாலையா என்ன அப்படிங்கிறது தெரியல, எனக்கு வந்து மூவி வந்து கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். அண்ட் ஜொஹான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தேட்டர் வரான், எப்படி இருப்பான் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதுதான் வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஸோ நான் செய்யறது என்ன சொல்லியிருந்தேன்னா, இன்கேஸ் ஜொஹான் வந்து உள்ள அழுதுட்டானா நீங்கள் அவனை கூட்டிகிட்டு வெளில போயிடுங்க, நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டே வந்து நான் சொல்லிட்டு தான் வந்திருந்தேன் அவர்கிட்ட. நாங்கள் வந்து டபிள்யூடிசியில் அந்த நோவோ சினிமாஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் வந்து போயிருந்தோம். எனக்கு எப்போவுமே அந்த நோவோ சினிமாஸ் பார்க்கும்போது அங்கே படத்துக்கு போகணும் போகணும்னு ஆசை இருக்கும். பட் இது இத்தனை வருஷம் போனதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அங்கே போயிருந்தேன். ஜொஹான் வந்து மூவியில் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாம போல பார்க்க விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தோம். பட் அவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தூங்கிட்டான், செகண்டில் லாஸ்ட் கொஞ்சம் ஜெயிச்சு பயங்கரமாக கிளாப். இவன் இவன் இவ்வளோ என்ஜாய் பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை. அம்மாக்கு எப்படி இருந்தது? இந்த வீடியோ வந்துட்டு எதுவுமே வந்து ஒரு சிங்கிள் டே ஷூட் பண்ணதெல்லாம் கிடையாது. எல்லாம் வந்து ஒரு சில டேஸோட கம்பைலேஷன் தான் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கிறீங்க. நான் இந்தியாவில் இருக்கும்போது வந்து ஜொஹான் வந்து ஃபுல்லாக என்னோடய கண்ட்ரோலில் தான் இருப்பான். அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறது, தூங்க வைக்கிறது, குளிப்பாட்டுறது எல்லாமே நான் மட்டுமே தான் இருப்பேன். அதனால் நான் சையத் இந்தியா வந்தாலும் சரி, இல்லை நான் யூஏஇ வந்தாலே வந்து ஃபுல்லாக அவர் பொறுப்பில் விட்டுருவேன். நான் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் டோட்டலி ஃப்ரீயாக இருப்பேன். ஸோ அவர் அவனை வந்து கம்ப்ளீட்டாக அவரே டேக் ஓவர் பண்ணிவிட்டு வரேன். ஏன்னா மேக்ஸிமம் வந்து அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருப்பார், ஆஃபீஸ் போகிறதே ரொம்ப கம்மி தான். அதனால் வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே அவர்கிட்டே கொடுத்துருவோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் நான் இந்தியாவில் வந்துட்டு அவனை பார்க்கும்போது மொதல் ஒரு 10 நாள் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவன் கைக்கு வந்து கிடைக்கவே மாட்டான், ஏன்னா அவன் டோட்டலி வேறு மாதிரி இருப்பான் அந்த டைமில். அபுதாபி பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்ம நல்ல எக்ஸ்பென்சிவாக வேணும் அப்படின்னா அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலுக்கும் நிறைய சாய்ஸஸ் வந்து இருக்குது. இல்லை நம்ம வந்து ஒரு மாடரேட்டாக போதும், இல்லை கொஞ்சம் நம்ம கம்மியாகவே பார்க்குறோம் அப்படின்னா, லோ பட்ஜெட்டாக பார்க்குறோம் அப்படின்னா அதுக்குமே வந்து நல்ல ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு அவேர் ஸ்டோர் வந்து காட்டுறேன். அகெயின் இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது, அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ப்ரொமோஷனுக்காக காட்டுறாங்க அப்படின்னு நினச்சிட போகிறீங்க. நான் இங்கே யூஏ வந்ததுலேருந்தே இந்த அபயா ஸ்டோரில் தான் வந்துட்டு அபயாஸ் வந்து எனக்காகட்டும் சரி, இல்லை ஃபேமிலிக்காகட்டும் சரி, எல்லாருக்குமே வந்து இங்கே இருந்தால் வந்து வாங்குவேன். என்ன ரீசன் அப்படின்னா வந்துட்டு நல்ல சீப்பாகவும் உங்களுக்கு வந்து கிடைக்கணும். ஒரு அபயா வாங்குறதோட ஒரு 2-3 அபயா சேர்த்து வாங்கும் போது வந்து நீங்கள் பார்கெயின் பண்ணியும் வாங்கலாம். அண்ட் என்ன அப்படின்னா டிசைன்ஸ் எல்லாம் அப்படி புது புது டிசைன்ஸாக ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் மெட்டீரியலுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எங்ககிட்ட. ஸோ நாங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே வந்து இங்கே தான் அபயா வந்து வாங்குவோம். ஸோ நான் அதை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். இந்த வாட்டி வந்துட்டு அம்மா வந்து பிளாக் இல்லாமல் வந்து
ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி இந்த வாட்டி இந்த பிஸ்கட் கலர் அபாயா வந்து அம்மாவுக்கு வந்து வாங்கியிருந்தேன். யூஸ்வலி என்னோட நாத்தனார் எல்லாருக்கும் இங்கே வாங்குவேன், பட் இந்த வாட்டி வந்துட்டு அவங்க யாரும் அபாயா வந்து சொல்லணும்னு சொன்னாலும் இந்த வாட்டி யாருக்குமே வாங்கல, அம்மாவுக்கு மட்டும் வந்து அபாயா வாங்கிதான். எனக்கு வந்து ஒரு நெட் மாடல் அபாயா வந்து வாங்கியிருந்தேன். நெட் மாடல் அபாயா அப்படிங்கும் போது வந்து சைடில் வந்துட்டு ஸோ இந்த அபாயா காட்டுறதுல இதே மாதிரி தான் இருக்கும். சைடில் வந்து அப்படி நெட் இருக்கும் கையிலையும் சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கால்லையும் வந்து இந்த மாதிரி நெட்டாக இருக்கும். ஸோ இது நல்லாயிருக்கும், இப்போ ட்ரெண்டியாக இருக்கிறதுனால வந்துட்டு நான் இது மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வந்து இந்தியா போனதுக்கப்புறம் உள்ள வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு நான் என்ன திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேங்கிறத ஷேர் பண்ணுறேன். அண்ட் மூவி எல்லாம் பார்த்துட்டு வந்தப்பறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ நான் வந்து ஒரு 2 months வந்து நல்ல டு த ஃபுல்லஸ்ட் என்ஜாய் பண்ணுவேன். அந்த நான் அதே மாதிரி வந்து குக்கிங்கும் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து நான் பண்ணேன். அதனால தான் வந்து குக்கிங் வீடியோஸே வந்து நீங்கள் வந்து அந்தளவுக்கு நம்ம சேனலில் வந்து இந்த வாட்டி பார்த்துருந்துருக்க முடியாது. மேக்ஸிமம் வந்து வெளியே வாங்குறது அப்படின்னு தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா 2 மாதம் தான் இருக்க போகிறோம், அப்போ ஏன்னா வீட்டில் போய் ஃபுல்லாக வேலை தான் பார்க்க போகிறோம், இங்கேயும் வந்து அதே பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து வெளியே போகிறது சாப்பிட்றது ஸோ அப்படியே தான் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த வாட்டி தான் வந்துட்டு நான் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து யூஏயில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஐ மீன் அபுதாபியில் வந்துட்டு நல்ல சீப்பாகவும் இருந்தது, மோரோவர் நமக்கு நல்ல அந்த இண்டைன் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது எங்கள் ரெஸ்டாரண்ட் அப்படின்னா வந்துட்டு ருச்சி இருக்கு இல்லையா, அதுதான் இது. இது நம்ம இந்த அல்மரியா மால் பேக் சைடில் இருக்க ருச்சி தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த கேரளா மீல்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக கிடச்சிது. அம்மாவுக்கு வந்து யூஸ்வலி வந்து இந்த மூட்டா ரைஸ் மீன் குழம்பு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க ஊர் சைட்லாம் வந்து அவங்க அதுதான் சாப்பிடுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்களுக்கு திருநெல்வேலியெலாம் வந்து அந்தளவுக்கு அந்த டேஸ்ட் வந்து கிடைக்காது. பட் நம்ம அது ஒரு மலையாளி ஹோட்டலில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா. அண்ட் அங்கே ருச்சியில் வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு சீ ஃபுட் மீல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. மாஷாலா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் சையத் வந்து சிக்கன் பிரியாணி, அண்ட் நான் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் சட்டி சோறு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ சட்டி சோறு வந்து நான் நிறைய இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணுறதாகட்டும் சரி இல்லை யூடியூப் வீடியோஸ் அதிலெல்லாம் பார்த்துருக்கணும் தவிர அது வந்து பர்சனலாக ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். என் அம்மா வந்து அந்த மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்க அம்மா செய்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நான் ஆக்சுவலி யூஏஇ வந்து இந்த வாட்டி வரும்போது வந்து நம்ம பெர்மனெண்ட்டாக அப்படி இங்கே இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் தான் வந்து வந்தேன். பட் வரவுமே வந்துட்டு இங்கே அகெயின் திரும்ப பிளான்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் நான் என்னோடய ஹோம் டூர் வீடியோலேயே வந்து போட்டிருந்தேன் இல்லையா, நான் வந்துட்டு நீங்கள் வந்து ஷார்ட் ஸ்பேனில் ஸ்டே பண்ணுறதா தான் அந்த வீடியோ வந்து கரெக்டாக இருக்கும். என்னோடய கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ ஏன் 2 months வந்து ரிட்டர்ன் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் ரீசன் என்ன அதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து நான் சொல்கிறேன். பட் இந்த வாட்டி வரும்போது வந்து நிறையவே ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருந்தோம். ஸோ அது வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறச்சுன்னா நிறைய இந்த வாட்டி தான் வந்து ஃபுட்டும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் நிறைய சுற்றுனதும் வந்து இந்த வாட்டி தான். அண்ட் அடுத்து என்ன அப்படின்னா வந்துட்டு ஜொஹானை வந்துட்டு இந்த லெகோ பாப் அண்ட் பிளேக்கு வந்து நான் கூட்டி போயிருந்தேன். லெகோன் பாப் அண்ட் பிளே வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடியே வந்து என்னோட வீடியோவில் வந்து காட்டியிருக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம், டபிள்யூடிசியில் தான் இருக்குது. சீப்பாகவும் இருக்கும், எப்படி சொல்ல ஒரு 1 hour வந்துட்டு 49 dirhams, அடிஷ்னல் ஆர்ஜ்னா இன்னொரு 39 dirhams கொடுக்க வேண்டியிருக்கும் நினைக்கிறேன். பட் அது வந்து வர்த் தான், ஏன்னா அந்த 1 hour வந்து பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதுவும் under 4 years இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் உள்ள. அண்ட் அதே ஏஜ் குரூப்பில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான் லாஸ்ட் இயர் வந்து இவனை கூட்டு வந்தப்போ வந்து இவன் வந்து ஜொஹான் வந்து அப்போ 1 வயசு 1.5 வயசு அவ்வளோதான் இருந்துச்சு அவனுக்கு. ஸோ அந்த டைமில் வந்து அவனுக்கு அந்தளவுக்கு வந்து தெரியலை அது. பட் இந்த டைம் வந்துட்டு அவன் நல்லா என்ஜாய் பண்ணான். அண்ட் மோரோவர் இந்த மாதிரி டாய்ஸில் ஒரு சிலதை பார்த்து பயப்படவும் செஞ்சான். பட் இதுக்கு கொஞ்சம் இந்த பில்டிங் பிளாக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நான் இங்கே வச்சு அவனுக்கு வந்து ட்ரை பண்ணேன் அவன் அது எப்படி வந்து விளையாடுறான் அப்படின்னு பார்க்குறதுக்கு. அவன் பில்டிங் பிளாக்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக அப்படியே விளையாடினா அவனே நிறைய வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தான். அது பார்த்ததுக்கப்புறம் நான் அவனுக்கு அதுக்கப்புறம் தான் நான் அவனுக்கு பில்டிங் பாக்ஸே வாங்கி கொடுத்தேன், இல்லை அப்படின்னா வீடு ஃபுல்லாக பரப்பி வேஸ்ட் ஆக்கிடுவானே அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பாக்ஸஸ்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டாட்லர்ஸ் இருக்கிறாங்க, டாட்லர்னு இல்லை ஒரு 10 வயசுக்கு கீழே இருக்க பசங்களுக்கு, இப்போ நான் காட்டுற ஜோன் வந்து ஒரு under 4 years குழந்தைங்க விளையாடுற மாதிரி. பட் 10 years 12 years வரைக்கும் உள்ள பசங்க விளையாடுற வரைக்கும் வந்துட்டு அதில் வந்து நிறைய கேம்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஹம்தானில் இருக்கிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 49 dirhams வரும் 1 hour. அண்ட் கிட்டே நம்ம ஷாப்பிங்லாம் போகிறதுக்கெலாம் நல்லா ஈஸியாக தான் இருந்தது அது. அண்ட் அவனுக்கு வந்துட்டு இங்கே வந்து நான் கலரிங்கும் பண்ண வச்சுட்டு இருந்தேன். ஸோ அவனுக்கு கலரிங் வந்து வராது. ஜொஹான் வந்து அந்தளவுக்கு வந்து சோத்தில் கிறுக்கிறது அந்த மாதிரிலாம் அவனுக்கு இன்னும் தெரியலை. ஏன்னா அவன் கையில் வந்து நாங்கள் அந்த மாதிரி க்ரையான் சோப் பென்னோ எதுவுமே வந்து கொடுத்தது கிடையாது. அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவன் கலர் பென்சில்லாம் வந்து தொட்டு பார்த்து விளையாடினதே வந்து அப்போ தான். Thank you.
உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவன் அங்கே விளையாடினதை விட நானும் அம்மாவும் உட்காந்து தான் அந்த பசில்ஸ் வந்து நிறைய விளையாடிட்டு இருந்தோம். ஸோ சையத் வந்து அவனை விளையாட வச்சுட்டு இருந்தாரு, நம்மளும் உட்காந்து விளையாடுறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் அடல்ட் மூணு பேருமே உள்ளே வந்து போயிருந்தோம். நல்ல ஒரு பெரிய ஏரியாவாக தான் இருந்துச்சு ஆக்சுவலி டபிள்யூடிசியில் இது. ஸோ நமக்கும் உள்ளே வந்துட்டு ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், அண்ட் பசங்களுக்குமே வந்து நல்லாயிருக்கும் இது. ஸோ இது நான் காட்டுறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏரியா தான் காட்டிட்டுருக்கிறேன் தான், பட் இது கொஞ்சம் நல்ல பெரிய ஏரியாவாக தான் இருந்தது. நமக்கு இந்த யூஏஇலலாம் வந்துட்டு நைட்டிஸ் வந்து நல்லா கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, துபாய் நைட்டி அப்படின்பாங்கல்ல. ஸோ அது வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும், நமக்கு இந்த சம்மருக்கெலாம் போடுறதுக்கு வந்து ரொம்ப லேஸாக இருக்கும், அது நல்லாயிருக்கும், அண்ட் கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து எங்கே கிடைக்குன்னு எனக்கே ரொம்ப நாள் தெரியாமல் இருந்துச்சு. நானே இன்ஸ்டாகிராம் பார்த்து எனக்கு இந்த ஷாப் வந்து தெரிஞ்சுது, ஃபைதுல்லா ட்ரேடிங்னு சொல்லிட்டு. இவங்க பாகிஸ்தானி தான் இது, ரொம்ப குட்டி கடை, பட் உள்ள கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு நைட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20-23 தரம், அதுதான் வந்து ரேஞ்ச் நைட்டிஸோடது. ஃபுல் ஸ்லீவும் இருக்குது, அண்ட் அதே மாதிரி வந்து ஹாஃப் ஸ்லீவ், ப்ரையர் ட்ரெஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுனாங்க. ஹிஜாப்லேயும் வந்து பயங்கரமாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு ஹிஜாப்லலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் நைட்டிஸ் மட்டும் எடுத்தோம், அம்மாக்கு எனக்கு. ஸோ நைட்டிஸ் வந்து கொஞ்சம் எடுத்திருந்தோம், நல்லா இருந்துச்சு. நீங்கள் இது வந்து எங்கே இருக்குன்னா எலக்ட்ராவில் தான் இருக்குது, ஃபைதுல்லா ட்ரேடிங் அல்சஃபா சூப்பர் மார்க்கெட் கிட்டே இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவும் ப்ரமோஷன் கிடையாது, இதில் காட்டுற எதுவுமே ப்ரமோஷன் கிடையாது, அதை நான் ஃபஸ்ட்டே வந்து சொல்லிடுறேன். அண்ட் அகெயின் இன்னொரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்ம மதினா சைடில் இருக்குது, பையனூர் ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல. ஸோ அது நிறைய பேர் இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுவுமே வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் பையனூரில் வந்து பெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, அந்த அப்பம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அந்த செம்மீன் மாங்காய் கறி. ஸோ இது ரெண்டும் வந்து பயங்கரமாக இருக்கும். அண்ட் எனக்கு வந்து ஒவ்வொரு டைமும் வந்து இங்கே வரும்போது வந்து அந்த செம்மீன் மாங்காய் கறி சாப்பிடுங்கிறது தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் யா, நாங்கள் மதினா சைடில் தான் வந்துட்டு இந்த ஊதாகட்டும் சரி, அத்தர் அந்த மாதிரி லோஷன் அதெல்லாமே வந்துட்டு மதினா சைடில் தான் வாங்கணும். நான் அகேன் நான் இந்தியா போனதுக்கப்புறம் இந்த வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நான் என்னென்ன ஷாப்பிங் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து காட்டுறேன். இந்த வாட்டி கொஞ்சம் நிறையவே தான் வந்து வாங்கியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஏன் வெல்கம் ட்ரிங்க் வந்துட்டு இந்த ஹனிமெல்ல இருக்குல்ல, அதில் வந்து ஒரு சின்ன ஷேக் மாதிரி பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து அந்த செம்மீன் மாங்காய் கறி. இது நான் நம்ம சேனல்லையுமே வந்துட்டு நான் இந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி, ஒரு 2-3 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். செம்மீன் மாங்காய் கறி ரெசிபி போட்டு 2020 எப்போ ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் ஏன் இன்ஷால்லா ஃபியூச்சர்லேயும் வந்து நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு சில டேஸோட கலெக்டிவ்ஸ் தான் வந்து இந்த வீடியோ, ஒரு மொத்தமாக ஒரு சிங்கிள் டே அப்படின்னு இல்லாமல் ஒரு 4-5 நாள் அங்கங்கே போனது வந்தது அந்த மாதிரி ஷூட் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு சாலிடாக ஒரு டே வந்துட்டு நான் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை யூடியூப்க்கு. ஸோ ஃபைனலாக பேக்கிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடும் வந்து இந்த வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம் நாங்கள். ஸோ இந்த வீடோட ரெண்ட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பெர் மந்த் வந்து 7000 திரம்ஸ் வரும். ஷார்ட் ஸ்டேயில் இருக்கிறீங்க அப்படின்னா 7000 திரம்ஸ் வந்து ஓகே தான், பட் பெர்மனெண்ட்டாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா மாதம் 7000 திரம்ங்கிறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச என்னோடய பட்ஜெட்க்கு கொஞ்சம் அது அதிகம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இதை விட கம்மியாகவே வந்து நல்ல நல்ல வீடெல்லாம் வந்து கிடைக்கும். பட் நாங்கள் இருந்தால் வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டு அண்ட் தென் ஹவுஸ் கீப்பிங் எல்லாமே இருந்துச்சு, மேபி அதனால் வந்துட்டு அது ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். அண்ட் ஏன் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ ஏர்போர்ட்டுக்கு போகும்போதே ஒரு மீல் வந்து கையில் வாங்கி வச்சுருந்தோம், ஏன்னா அங்கே போயிட்டு வந்து நல்லாவே இருக்காது ஃபுட் அண்ட் மொரோவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும் அதனால தான். அண்ட் ஏன் இந்தியாவுக்கு கிளம்பி வந்தாச்சு, அண்ட் வி டோட்லி மிஸ் அபுதாபி. இனி வர வ்ளாக்ஸில் இந்தியா வீடியோஸ் எல்லாம் வந்து ஐ மீன் இந்தியன் வ்ளாக்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.